வணக்கம், ஏஷியா நெட் நியூஸ் தமிழ். திஸ் இஸ் வினோத் சுகுமாரன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா நகர் டவர் பார்க், இந்த பார்க்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கை பற்றி பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக டவரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றது தான் உண்மை. எஸ், இந்த டவர் எப்போ கட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1968 வந்து கட்டி மக்களுக்காக வந்து உபயோகப்படுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் பல வருஷமாக பயன்பாட்டில் இருந்த இந்த டவர், ஸோ ஒரு சில காரணங்களால் டவரை வந்து க்ளோஸ் பண்ணாங்க. அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களோட சூசைட்ஸ். எஸ் அஃப்கோர்ஸ், இந்த டவரை பயன்படுத்தி சில பேர் வந்து சூசைட்ஸ்லாம் வந்து பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்லாம் நடக்கிறதுனால இந்த டவர் வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இந்த டவர் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சாங்க. அந்த டைமில் பாதுகாப்பு வளையம், அதாவது கிரில் கம்பிலாம் எதுவுமே இல்லாததுனால நிறைய பேர் வந்து சூசைட் பண்ண ஆரம்பித்தாங்க. பாதுகாப்பு வளையத்தெல்லாம் ஏற்படுத்தி மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் பிளான் பண்ணாங்க. ஸோ 12 வருஷத்துக்கு அப்புறமா இந்த பிளான்லாம் எக்ஸிக்யூட் பண்ணி இப்போ வந்து பயன்பாட்டுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த டவரை சுற்றி கிரில் கம்பிகள், அதாவது பாதுகாப்பு வளையத்தை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து மக்கள் வந்து சேஃபாக போயிட்டு சேஃபாக வரலாம் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் இந்த பார்க்கை வந்து இந்த டவரை வந்து விசிட் பண்ணி என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த டவர் மேலே ஏறி போகிறதுக்காக சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஈஸியாக போகணும், அதுவும் முக்கியமாக வயசானவங்கள்லேருந்து ஈஸியாக போயிட்டு வரணும் அப்படிங்கிறதுனால அந்த தரம் இருக்கு இல்லையா பாதை, அந்த பாதையை வந்து ஒரு விதமான மெட்டீரியல், அதாவது மேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஜிம்லலாம் நம்ம பார்த்துருப்போம், அந்த மாதிரி மேட் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணி அதை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நடந்து போகக்கூடிய அந்த பாதை வந்து கொஞ்சம் கிரிப்பாக இருக்குது, ஈரப்பதமாக இருந்தால் கூட கொஞ்சம் கிரிப்னஸ் வந்து மக்களுக்கு வந்து கொடுக்கும் அப்படிங்கிறதுனால வயசானவங்களாம் ஈஸியாக நடந்து போயிட்டு நடந்து வரக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப அழகாக வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க இந்த கவர்மெண்ட். நிறைய யங்ஸ்டர்ஸ் இந்த டவர் மேலே ஏறி போயிட்டு வரதுனால மேலே போயிட்டு யாரும் வந்து அசுத்தம் பண்ணிடக்கூடாது, முக்கியமாக செவத்தில் வந்து யாரும் எழுதிடக்கூடாது, கிறுக்கிடக்கூடாது, லவ் ஷார்ட்டின்னு எல்லாமே போடுவாங்க இல்லையா, ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஸ் பேர்லாம் எல்லாமே எழுதுவாங்க, இந்த மாதிரி விஷயத்தெலாம் வந்து தவிர்க்கணும், ரொம்ப அழகாக சுத்தமான ஒரு முறையில் இதை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த டவர் மேலே ஏறும்போதே பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸ் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பேக்லாம் செக் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய பெண்ணெல்லாம் வாங்கி கீழே வச்சிடறாங்க. மேலே போய் நீங்கள் சுற்றி பார்த்துட்டு கீழே வந்ததுக்கப்புறமா இந்த பெண்ணெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம். எவ்வளோதான் செக்யூரிட்டி இருந்தாலும் பெண்ணெல்லாம் வாங்கி வச்சாலும் ஒரு சில பேர் திருட்டுத்தனமாக இந்த பெண்ணெலாம் மேலே எடுத்துகிட்டு போய் மேலே எழுதவும் செய்கிறாங்க, கிறுக்கவும் செய்கிறாங்க, அதை உங்களால் பார்க்க முடியும். கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு அப்புறமா இந்த டவர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மேலே போயிட்டு பார்க்குற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மக்கள்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க, ஓப்பன் பண்ணி நல்லா இருந்தது. மேலே போய் பார்த்தோம். இப்போ காசுக்குன்னு நினைக்கிறேன் 10 ருபீஸ் வாங்குறாங்க பர் பர்சனுக்கு. ஃப்ரீயாக தானே சண்டே வரைக்கும், அதுக்கப்புறமா காசு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நியூஸில். பட் என்னெல்லாம் தெரியல, ஸ்டீல் கம்பிலாம் போட்டிருக்காங்க, அது நல்லா இருக்குது. ஆனாலும் மேலே ஏறி உக்காந்துட்டாங்க பாதி பேர், அந்த ஸ்டீல் கம்பிலே உக்காஞ்சிலாம் எடுக்கிறாங்க. ஓகே, பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. நல்லா இருந்தது ப்ரோ. ப்ரோ மேலே போனீங்களா, எப்படி இருந்தது? மேலே போனேன் ப்ரோ. போகும்போது ஒன்றும் தெரியாது, வரும்போது சைடில் வந்தால் ரொம்ப பயமாக இருக்கும். ஓ அப்படியா? ஆமாம், மேலே வேறு பேர்லாம் எழுதி வச்சுட்டாங்க திறந்த கொஞ்ச நாள். அதனால் இப்போ போகிறப்பெல்லாம் செக் பண்ணி பேக்கெட்லாம் செக் பண்ணி அனுப்புகிறாங்க. அதேமாதிரி ஸ்கூல் ட்ரெஸ்லாம் போட்டு மேலே போகக்கூடாது சொல்கிறாங்க. ஆமாம், கேமராவை மேலே எடுத்துகிட்டு போகக்கூடாதான், கீழே வச்சுட்டு போயிடறாங்க. ஆமாம், மேலே செம காற்று அடிக்குது, நாங்கள் ராக்கெட்லாம் விட்டு போட்டாங்க வந்து. ஜாலியாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. மேலேருந்து கீழே பார்க்கும்போது பயமாக இருந்துச்சு ப்ரோ. அதேமாதிரி மேலேருந்து பார்க்கும்போதும் மரம்லாம் சூப்பராக தெரிஞ்சுது, தெரியுது, செம்மையாக இருந்துச்சு, வியூலாம் நல்லா இருக்கு. ஆ, செம்மையாக இருந்துச்சு. இது எப்படி ஓப்பன் பண்ணது? சந்தோஷமா? ஆ, சந்தோஷம். நான் சின்ன வயசுலேருந்து போனதே இல்லை ப்ரோ, இப்போ தான் போனேன். 10-15 வருஷம் கழிச்சு? ஆ ஆமாம் ஆமாம். உங்களுக்கு என்ன வயசு? இப்போ 16. ஆமாம். ஓகே, அப்போ நீங்கள் பிறந்ததுக்கு அப்புறமா க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ரைட், சூப்பர். ஸோ வேறு என்னெல்லாம் பிடிச்சிருந்தது? மேலே போயிட்டு கிலோ கீழே மேட்லாம் வந்து போட்டிருக்காங்க நடக்கிறதுக்கு. ஆமாம், அதனால அதெல்லாம் நல்லா இருக்கு. ஆ, நல்லா இருக்கு. அதெல்லாம் வரும்போது வழுக்கிற மாரிலாம் இல்லை, கரெக்டாக இருக்கு. மழை பெஞ்சா கூட கிரிப்பாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். எப்படி 15 வருஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணியிருக்காங்க? அதெல்லாம் நம்மளுக்கு தெரியல ப்ரோ, இப்போ தான் போனோம், நல்லா இருந்தது. மேலே இருந்து கீழே போகும் பயமாக தான் இல்லை? அப்படிலாம் இல்லை ப்ரோ. ஓகே, பரவாயில்ல. ஓகே, பரவாயில்ல. ஆ, நல்லா இருக்கு. மழை பெய்யுற டைம்லலாம் வந்தால் நல்லா இருக்குமா? இல்லை, ஆஹா, மேலெலாம் போனால் மழை வந்துன்னா நினைக்கிறோம். மேல நீங்க போயிருக்கீங்களா? இல்ல சார், இப்ப போயிருக்கீங்களா? அப்படியா? அப்படியா? இப்ப அதான் போயிருக்கிறோம்.
புதுசா வந்து பார்த்தாங்க, ரொம்ப நாள் கழிச்சு திறந்திருக்காங்க. நாங்க இதுவரை ஒரு வாட்டி கூட பார்த்தது இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பி. எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கும் போது இங்க ஃபுல்லா நிறைய பேர் இருக்காங்க. முன்னாடி வந்து பார்த்தா இங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இப்ப ஓபன் பண்ணிருக்காங்கல்ல புதுசா, எல்லாரும் வந்து பாக்குறாங்க. அதனால ரொம்ப ஹாப்பியா இருக்கு, நிறைய பேர் இருக்கும் போது. என் பேர் சுகுணா. என்ன பண்றீங்க? நான் இங்க வேலை செய்யறேங்க. வொர்க் பண்றீங்களா? ஆமா. சரி, இப்போ கிட்டத்தட்ட 15 வருஷம் கழிச்சு ஓபன் பண்ணிருக்காங்க. ஆமா. நீங்க எத்தனை வருஷம் வேலை செய்றீங்க? நான் இங்க 15 வருஷமா வேலை செய்றேன். 15 வருஷமா? ஓகே. சரி, இது முன்னாடி மேல போய் இருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி போனே, ஃபர்ஸ்ட் போனே. இந்த மாதிரி ஐடி ஊந்துட்டாங்கல்ல பசங்க, மூடிட்டாங்க. இப்போ நல்லா கம்பியெல்லாம் கட்டி இது பண்ணிட்டு எல்லாம் போகிறாங்க வராங்க. சேஃப்டியாக இருக்குது, ஒன்றும் பயம் கிடையாது. நான் தான் க்ளீன் பண்ணிட்டு வந்தேன். ஆமாம். ஓகே. மேலேருந்து பார்க்கும்போது எப்படி இருந்தது? மேலேருந்து பார்க்கும்போது கூட நல்லா தான் இருந்தது, ஒன்றும் பயம் இல்லை. ஆஹா. இப்போ நிறைய பேர் வராங்களா இது கட்டினதுக்கு அப்புறம்? நிறைய பேர் வராங்க, வராங்க. காலேஜ் பசங்க வராங்க, வெளியே இருக்கிற பசங்க வராங்க, லீவில் பேரண்ட்ஸுங்கெல்லாம் வராங்க, போகிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. நல்லா என்ஜாய் பண்றாங்க. ஆமா. ஜிம் எலியட். ஜிம் எலியட். ஓகே, நைஸ் நேம். ஓகே, மேல போனீங்களா? எப்படி இருந்தது? மஜா. நாங்க போனது நல்லா இருந்தது bro. மஜா வந்தது. கீழ போறது கொஞ்சம் பயமா இருந்ததா? எப்படி பயங்க எல்லாம் நம்மளுக்கு இல்ல bro. மஜா. மஜா. ஓகே, ரைட். இப்படி தோ ஓபன் பண்ணது சந்தோஷமா? யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது? யங்ஸ்டர்ஸ் கால பெரியவங்களுக்கு, சின்ன பசங்களுக்கா, இல்ல லவ்வர்ஸ்கா? லவ்வர்ஸா? நீங்க வேற, ஏன்னா திறந்த ஒரு ரெண்டு நாள்லயே லவ்வர்ஸ் தொல்ல தாங்க முடியல. சவுத்த எல்லாம் அவன் பேரும் அவன் ஆளு பேரும் எழுதி வச்சுக்கிறாங்க. ஐயோயோ, பெண்ணு வாங்கி கீழே வச்சிருக்காங்களே. அது இப்ப வாங்குறாங்க, முன்னாடி வாங்கல. நீங்க மேல போய் பாருங்க, உங்க ஏல எல்லா இடத்துலயும் ஜோடிங்க பேரா இருக்குது. ஓகே, திருப்பி மேல போய் என்ஜாய் பண்ண போறீங்களா இப்போ? இல்ல இல்ல, சும்மா அப்படியே சுத்தி பார்த்துட்டு அப்படியே போயிடலாம். ஓகே, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஓகே ப்ரோ. ஸோ மக்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க. பல பேர் மேலே போய் என்ஜாய் பண்ணிட்டு பார்த்துட்டு வராங்க. இப்போதைக்கு டிக்கெட் எதுவுமே வந்து ஆஃபர் பண்ணல, அதாவது டிக்கெட்லாம் வந்து ப்ரைஸ்லாம் வந்து எதுவும் கிடையாது, ஃப்ரீ தான். மேலே போய் பார்த்துட்டு ஃப்ரீயாகவே வந்துடலாம். பட் ஒரு 2 weeks அப்புறமா வந்து ஒரு ப்ரைஸ், ஒரு டிக்கெட்டை வந்து நிர்ணயிப்பாங்க, ஒரு கட்டணத்தை வந்து நிர்ணயிப்பாங்க. அதுக்கப்புறம் 10 ரூபாவோ 15 ரூபாவோ கொடுத்துட்டு மேலே போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரீயாக போய் பார்க்கணும், நல்லா என்ஜாய் பண்ணும் அப்படின்னா கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். வண்டர்ஃபுல் டு வாட்ச். மேலேருந்து பார்க்கக்கூடிய அந்த வியூ பாயிண்ட்டும் செம்ம சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஸோ அண்ணா நகர் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டவர் பார்க்கை வந்து விசிட் பண்ணாமல் வந்துடாதீங்க. இப்போதைக்கு ஃப்ரீ, மேலே போய் பார்க்கணும்னா தாராளமாக என்ஜாய் பண்ணலாம். போயிட்டு வரக்கூடிய அந்த வசதியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பரான ஒரு விசிட் கொடுக்கணும்னா தாராளமாக நீங்கள் போய் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஓகே, எஸ், கண்டிப்பாக வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணுறோம். ஓகே, இதோட சூப்பரான ஒரு வீடியோ உங்களை வந்து மீட் பண்ணுறேன். கேமராமேன் ரஞ்சித்துடன் வினோத் சுகுமாரன். பாய்.